ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி என்டர்டாச் யூடியூப் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கான ரிசல்ட் டேட் என்றைக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து வெளியிட்ருக்காங்க. அந்த ரிசல்ட் டேட்டும் உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கிலேருந்து ஆரம்பிக்குது, என்றைக்கு முடியுது, எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிறது வரைக்குமே நம்முடைய சேனலில் வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து கண்டினியூவாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், 13/3/2023 லாங்குவேஜ் தமிழ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசியாக 3/4/2023, அதாவது 3ஆம் தேதி தான் 12th எக்ஸாம் முடியுது. லாஸ்ட் எக்ஸாமாக கெமிஸ்ட்ரி, அதாவது பயோமேக்ஸ் குரூப்புக்கு வந்து கெமிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாம், அதுமாதிரி ஜாக்ரஃபி எக்ஸாம், இது மூணும் கடைசியாக உங்களுக்கு 3/4/2023 முடியுது. உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து கரெக்டாக ஒரு மாதத்தில் 5/5/2023 மே மாதம் 5ஆம் தேதி 12th ரிசல்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணுறது எந்த பேஜில், ஒருவேளை நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எந்த பேஜில் போய் ரிசல்ட் பார்க்கணுமோ அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்களுடைய எக்ஸாம் நம்பர், அது போக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே தேவை. அது ரெண்டையும் டைப் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து காலையில் 11 மணிக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.